அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பானது குதிகால் வலி. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு முதல் அடி கட்டிலிருந்து கீழே இறங்கி அல்லது வந்து பாயிலிருந்து எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வைக்கும்பொழுது குதிகாலில் வந்து சுரீர்னு உயிரே போகிற மாதிரி ஒரு வலி இருக்கும். அவங்களால மேற்கொண்டு நடக்கவும் முடியாது, தாங்க முடியாத வலி இருக்கும். இந்த குதிகால் வலிக்கு பேர் வந்து பிளான்டார் ஃபாசைட்டிஸ் அல்லது வந்து கால்கேனியல் ஸ்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் வெவ்வேறு தான். பிளான்டார் ஃபாசைட்டிஸ் அப்படின்றது வந்து அந்த தசைநாரில் ஏற்படக்கூடிய ஒரு வீக்கம், அண்ட் கால்கேனியல் ஸ்பூர் அப்படின்றது வந்து குதிகால் எலும்பில் வளரக்கூடிய ஒரு சின்ன எலும்பு வளர்ச்சி. அது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களா, ஒரு ஹூக் மாதிரி இருக்கும், ஊக்கு மாதிரி இருக்கும். அந்த நோயால் பாதிக்கப்பட்ட பிளான்டார் ஃபாசைட்டிஸ் ஆஸ் வெல் கால்கேனியல் ஸ்பூர் நோயால் பாதிக்கப்பட்டவங்க காலையில் எழுந்திரிச்சு முதல் அடி வைக்கவே முடியாது. அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையாக வந்து நடக்க 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 அந்த வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நாள் முழுக்க வலி இருக்காது. திரும்ப நைட் படுக்க போகும்போது தாங்க முடியாத வந்து வலி இருக்கும். அதுக்கப்புறம் படுத்து தூங்கினதுக்கப்புறம் அந்த வலி குறைஞ்சிரும். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வைக்கும்பொழுது திரும்ப அந்த கால்கேனியல் ஸ்பூர் அல்லது இந்த பிளான்டார் ஃபாசைட்டிஸ் வலி வந்து குதிகால் வலி வந்து வர ஆரம்பிக்கும். இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப நேரம் நிற்கிறது, ஹை ஹீல் செருப்பு போடுறது, ஹார்டான சப்பல் போடுறது, ஹார்டான சர்ஃபேசஸில் வந்து ஓடுறது, இதெல்லாம் வந்து அந்த குதிகால் வலி வர்றதுக்கான ஒரு காரணம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய சப்பல். நீங்கள் வந்து ஹை ஹீல்ஸு அல்லது வந்து ஹார்ட் சர்ஃபேஸ், அதாவது செப்பலினுடைய சோல் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து மாற்றிடணும். ஹை ஹீல்ஸ் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடாது. அண்டு ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இதை பார்த்தீங்கன்னா போலீஸ்மேன் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா காவலர்கள் கான்ஸ்டபிள்ஸ் போலீஸ்மேன்ஸ் வந்து ரொம்ப நேரம் நிற்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த குதிகால் வலி வந்து வரலாம். இது வந்து ஆண்களுக்கு மட்டும் வருமா அல்லது பெண்களுக்கு வருமானு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேருக்குமே வரும். மோஸ்ட்லி பெண்களுக்கு வந்து இது அதிகமாக வரும், ஏன்னா கால்சியம் குறைபாடுனால கூட இந்த மாதிரி வலி வரலாம். அடுத்தது வந்து அவங்களுக்கு மென்மையான தசைகள் இருக்கிறதுனால பெண்களுக்கு இந்த வலி வந்து ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. மேக்ஸிமம் வந்து ஹை ஹீல்ஸ் சப்பலும் அண்டு சோல் வந்து கடினமாக உள்ள சப்பல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. லாங் ஸ்டாண்டிங் வந்து இருக்கக்கூடாது. அண்டு இதில் வந்து ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு குதிகால் வலி இருக்குது, நான் என்ன டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ரே எடுக்கணும். எக்ஸ்ரே எடுத்து அதில் வந்து பிளான்டர் ஃபாசைட்டிஸ் இருக்கா அல்லது கால்கேனியல் ஸ்பூர் இருக்கா அப்படின்னு பார்த்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். பிளட் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், யூரிக் ஆசிட் சில பேருக்கு அதிகமாக இருந்தால் கூட இந்த மாதிரி ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் வரலாம். சில பேருக்கு டிபியினால் கூட இந்த ப்ராப்ளம் வரலாம். ஸோ இதை வந்து ப்ராப்பராக மருத்துவரை அணுகி, குதிகால் வலி இருக்குது அப்படின்னா நீங்கள் மருத்துவரை அணுகி என்ன மாதிரியான பிரச்சனை அப்படின்றத வந்து டாக்டர் டயக்னோசிஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வந்து நல்லது. இது எந்த வயசில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பொதுவாக 30 to 40 வயசுக்குள்ள இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரும். ஓகே, இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிசியோதெரப்பி தான் வந்து மஸ்ட்டு. ஏன்னா ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸில் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது காலையில் எழுந்திரிச்ச உடனே காலை வந்து குதிகாலை வந்து நீங்கள் தரையில் வைக்கக்கூடாது, முன்னங்காலை வச்சு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து அதுக்கப்புறம் சில மூவ்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நடக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. வெது வெதுப்பான தண்ணியில் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் காலை வச்சுருந்தா ரத்த ஓட்டம் அதிகமாகும், அந்த வீக்கம் வந்து குறைய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நேரம் நிற்கிறவங்க வந்து ரொம்ப நேரம் நிற்காம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது வந்து பெஸ்ட்டு. புரியுதுங்களா? IFTன்னு சொல்லக்கூடிய கரண்ட் ஷாக் கூட சில நேரங்கள் வைப்பாங்க. குதிகால் வலி இருக்குது அப்படின்னா நீங்களாகவே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காதீங்க. ஏன்னா நிறைய வலி நிவாரணிகள் வந்து பக்க விளைவு வந்து உண்டாகும், கல்லீரல் பாதிப்பு, வயிறு புண்ணு, இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து வரும். ஃபிசியோதெரப்பி செஞ்சும் சரியாகலை, எனக்கு வந்து சப்பல் மாற்றியும் சரியாகலை அப்படின்னா நீங்கள் மைக்ரோ செல்லுலார் ரப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய MCR சப்பல் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது நல்லாயிருக்கும். MCR சப்பல் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய பாதத்தை அது வந்து ஷேக் ஆப்சர் மாதிரி செயல்படும், அதனால் உங்கள் உடம்புடைய ஒட்டுமொத்த எடையை வந்து அது தாங்கக்கூடிய சக்திகள் வந்து உண்டு, வலி வந்து குறையலாம். ஓகே, இப்போ வலி இருக்குது, எனக்கு வந்து அலோபதி மருந்து எடுத்தால் எனக்கு வந்து ஒத்துக்கலை, நான் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நோயினுடைய அறிகுறிகளுக்கு தகுந்த ஹோமியோபதி மருந்துகள் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்ல சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் வந்து இந்த குதிகால் வலின்னு சொல்லக்கூடிய பிளான்டார் ஃபாசைட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் இந்த கால்கேனியல் ஸ்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு வளர்ச்சிக்கு வந்து அறிகுறிகளுக்கு தகுந்த ஹோமியோபதி மருந்துகள் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு குதிகால் வலி இருக்குது அப்படின்னா வலியினால் வேதனைப்பட்டு அவசப்பட்டு இருக்காமல் பக்கத்தில் உள்ள ஹோமியோபதி டாக்டரை பார்த்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த குதிகால் வலி பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வலி வந்துடலாம். குதிகால் வலியிலேருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழுங்க. நன்றி, வணக்கம்.